வந்து ஒரு 54 பிளேசஸ் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே சில இடங்களில் 2 மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே ரிப்பீட்டடாக ஒரே இடங்களில் வந்து காய்ச்சல் வந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்வது காய்ச்சல், நாட் டெங்கு பாசிட்டிவ், ஒன்லி காய்ச்சல். காய்ச்சல் அதிகமாக வருகின்ற அந்த 54 இடங்களுக்கும் தனியாக இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துக்குமே வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கிறோம். அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து களப்பணி செய்து ஒரு லார்வாவோ ஒரு பூச்சியோ இல்லை குப்பை கூளங்களோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் நகராட்சி பகுதிகளில் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறோம் என்றால், நாளைக்கு வந்து ராசிபுரம் நகராட்சியிலும் நாளானைக்கு வந்து நாமக்கல் நகராட்சியிலும் அதுக்கு அடுத்த நாள் திருச்செங்கோடு நகராட்சியிலும் வந்து ஒரு மாஸ் கிளீனிங். மாஸ் கிளீனிங் என்றால் ஏறத்தாழ ஒரு 1000 நபர்களை மொத்தமாக களத்தில் இறக்கி அவங்களுக்குரிய பணிகளை வந்து பிரித்து கொடுத்து ஒரு ஒரு வார்டுக்கும் குறைந்தபட்சம் 25 நபர்களை வந்து அனுப்பி அந்த 25 நபர்கள் போகின்ற பொழுதே அவங்க எல்லா வீடுகளுக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வழங்குவது, அதோடு அந்த வீடுகளை சுற்றி பார்த்து அவங்க வீடுகளில் ஏதாவது கொசுப்புழு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதை உடனடியாக அழிப்பது, மருந்து அடிக்கிறது, கொசு புகை மருந்து அடிக்கிறது, அது இல்லாமல் அந்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக ரோடு வாய்க்கால் சாக்கடை எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதற்காக ஒரு லாரி குப்பை அள்ளுற வாகனத்தையும் அந்த வார்டு அந்த மக்களோட 25 பேருக்கு தனியாக ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்ய போகிறோம். அப்புறம் ஒரு ஜேசிபி, ஒரு 10 வார்டுக்கு வந்து ஒரு ஜேசிபி, எங்கேயாவது அடைப்புகள் இருந்தது சாக்கடை நீர் போகாமல் அடைப்புகள் இருந்தது அந்த மாதிரியான வந்து ஜேசிபி வாகனத்தை ஏற்பாடு செய்கிறோம். இது மாதிரி வந்து ஒரு 1000 1200 நபர்களை ஒட்டுமொத்தமாக களத்தில் வந்து இறக்க போகிறோம். அந்த மாதிரி இறக்கி கண்டினியூஸாக அன்றைக்கி முழுமையாக முழு நாளும் இருந்து இந்த எல்லா இடங்களையும் சுத்தமாக செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கு வந்து நம்மளுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கிறாங்க, அவங்க நபர்களை அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் நமது மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு அசோசியேஷன், அதாவது கோழிப்பண்ணையாளர்கள் அசோசியேஷனாக இருக்கலாம், ட்ரக் உரிமையாளர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உரிமை அந்த அசோசியேஷன் உரிமையாளர்கள் அவங்களும் அவங்களுடைய நபர்களை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாமல் நம்மளுடைய ரோட்டரி லைன்ஸ் கிளப் அந்த நபர்களும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லாருடைய பங்களிப்பையும் சேர்த்து எல்லாருடைய நபர்களையும் உள்ள இன்வால்வ் பண்ணி அப்புறம் நம்மளுடைய என்சிசி கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க, காலேஜில் படிக்கிற பசங்களோட என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு அதுலேயும் வில்லிங்காக இருக்கிற நபர்கள் அவங்கள வந்து வரவழைச்சு இவங்களை எல்லாரையும் மொபிலைஸ் பண்ணி ஒரு மாஸ் கிளீனிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அது மொத்தமாக சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னால் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் ஃபுல் வார்ட்ஸும் வந்து க்ளீன் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளைக்கு வந்து ராசிபுரம் முனிசிபாலிட்டி ஃபுல்லாக செய்ய போகிறோம், நாளானைக்கு நாமக்கல் முனிசிபாலிட்டி, அடுத்த நாள் சண்டே வந்து திருச்செங்கோடு முனிசிபாலிட்டிக்கு நாங்கள் செய்வோம். இங்கே வந்து 2500 நபர்கள்கிட்ட ஃபைன் போட்டிருக்கோம். ஏறத்தால 3-4 லட்சத்துக்கு மேலே ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்கும். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் குறை குணம் உண்டு. தமிழ் பேசும் மக்களின் ஒருங்கிணைப்பு சங்கமம் இணைய ஒளி, இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்.